வீடியோ வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். 12th முடிச்சுட்டு கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில மித்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபைனல் இயரில் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்காதீங்க. 45 மினிட்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக படிக்கக்கூடாது. கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அது வந்து நியூஸாக வருது. இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் எந்த மாதிரியான கோஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. பெரும்பாலானவங்க இன்றைக்கி காலகட்டத்தில் இன்ஜினியர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஆப்ஷனாக எடுத்து எழுதுறதில்ல. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கானமி போன்ற சப்ஜெக்டை, ஒரு சப்ஜெக்டை 3 இயர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற தேவை கண்டிப்பாக இல்லை. சிவில் சர்வீஸுக்குன்னு சில முக்கியமான செய்திகள் இருக்குது. அதை வந்து எடுத்தவொடனே நான் சிவில் சர்வீஸ் ஆஸ்பெக்டில் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்ட்டு போகாதீங்க. உங்களுக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னா வந்து சோசியாலஜி எடுக்கணும், ஜியாகிரஃபி எடுக்கணும், ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிடெக் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், இல்லை லா படிக்கலாம், இல்லை பிகாம் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜியாகிரஃபி தான் பிடிக்கும்னா ஜியாகிரஃபி படிங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஆப்ஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்குன்னு ஒரு டிகிரி இருக்கா அப்படின்னா, ஏன்னா எப்பவுமே வந்து விஷயமும் புரியலை, அதே மாதிரி லாங்குவேஜும் புரியலைன்னா உங்களுக்கு சுத்தமாக அது மேலே சலிப்பு தட்டிடும். முதல்ல வந்து எடுத்தவுடனே பர்ஃபெக்டாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்காதீங்க. ப்ரொஃபஷ்னல் டிகிரியோ இல்லை உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த டிகிரியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிகிரியை போட்டுட்டு அந்த டிகிரியில் நீங்கள் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆடம்பரமான ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸாக எழுதின எடிட்டோரியல் நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் போனால் கூட உங்கள் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. உங்கள் சப்ஜெக்டை சுத்தமாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் வந்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்சிஆர்டி, எக்கனாமி பொறுத்தவரையிலும் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையிலும் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அது பேக்ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ணுற தப்பு என்னென்னா, யூத்தா பரிணினிய வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிதம்பரம். வணக்கம், சுதாகரன், நான் முதல்வன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிவிஷனோட மிஷன் டைரக்டர். நான் வந்து 2011 சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினேன், என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து 728th ரேங்க் எடுத்தேன். எனக்கு இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் அலாட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருடங்கள் எழுதினேன். 2012 எனக்கு வந்து ரேங்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2013, 2014, 2015, 2016 அதுக்கடுத்து இந்த வருடங்களிலையும் நான் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போனேன். மொத்தமாக ஒரு 6 தடவை நான் சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ போயிருக்கேன். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும், 12th படிக்கும்போது நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. 12th முடிச்சுட்டு கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில மித்ஸ் இருக்குது. என்னென்னா, நான் ஐஏஎஸ் ஆகணும்னா வந்து சோசியாலஜி எடுக்கணும், ஜியாகிரஃபி எடுக்கணும், ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்து அவங்களோட பயணத்தை, டிகிரி பயணத்தை தொடருவாங்க. அது வந்து ஒரு கற்பிதம் தான், உண்மை கிடையாது. நீங்கள் ஆப்ஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபுல்லாக தயாராகிடுவீங்க. அதுக்கு மேலே தேவையில்லை, 3 இயர்ஸ் தேவையில்லை. ஒரு சப்ஜெக்டை 3 இயர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற தேவை கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலானவங்க இன்றைக்கி காலகட்டத்தில் இன்ஜினியர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஆப்ஷனாக எடுத்து எழுதுறதில்ல. அவங்க ஒரு சோசியாலஜியோ, ஒரு ஹிஸ்ட்ரியோ, ஒரு ஜியாகிரஃபியோ, ஒரு ஆந்த்ரபாலஜியோ எடுத்து தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணுறவங்க அந்த ஆப்ஷனை வந்து 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு வரல. அவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் படிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ஆப்ஷனை பொறுத்தவரை ஒரு அடிப்படை புரிதல், ஒரு 200-300 கேள்விகள், ஒரு கான்செப்ட்ஸ், ஒரு 200-300 கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த 200 கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 பக்கம் ஒரு கான்செப்டை வந்து ஒரு 3 பக்கத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க அதிகபட்சம். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் வந்து 1000 pages நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இதுக்காக 3 வருஷம் செலவு பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போவுமே சிவில் சர்வீஸ் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அது வந்து உங்களுடைய லட்சியமாக, ஆசையாக, கனவாக இருந்தாலும் கூட, நீங்கள் உங்களோட கெரியரை ஒரு பக்கம் செக்யூர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரியோ இல்லை உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த டிகிரியோ
அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிகிரியை போட்டுட்டு அந்த டிகிரியில் நீங்கள் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் ரீசனபிள் மார்க் நல்ல மார்க் எடுத்து சைட் பை சைட் நீங்கள் என்ன தயார் பண்ணால், நீங்கள் காலேஜ் படிக்கிற வந்து இது பண்ணுறீங்கன்னா பேசிக் என்சிஆர்டி 6th to 12th ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கானமி போன்ற சப்ஜெக்டை அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தடவை ரெண்டு தடவை படித்து வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கரண்ட் விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எளிமையாக இருக்கும். இல்லை ஃபைனல் இயர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும். அதுக்கு ப்ராப்பரோட கைடன்ஸோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சோஷியாலஜி தான் எடுக்கணும், ஜாகிரஃபி தான் டிகிரி படிக்கணும், இல்லை ஹிஸ்ட்ரி டிகிரி படிக்கணும், பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும், பிஏ சோஷியாலஜி படிக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து பிடெக் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், இல்லை லா படிக்கலாம், இல்லை பிகாம் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஜாகிரஃபி தான் பிடிக்கும்னா ஜாகிரஃபி படிங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்குன்னு ஒரு டிகிரி இருக்கா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையவே கிடையாது. காலேஜ் படிக்கும் பொழுது உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் தமிழில் படிங்க, தப்பு இல்லை, முதல்ல தமிழில் படிங்க, அப்புறம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தமிழ் நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன்னா எப்பவுமே வந்து விஷயமும் புரியலை, அதே மாதிரி லாங்குவேஜும் புரியலைன்னா உங்களுக்கு சுத்தமாக அது மேலே சலிப்பு தட்டிடும். முதல்ல நீங்கள் தமிழில் படிக்கும் பொழுது விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இங்கிலீஷில் படிக்கும்போது உங்களுக்கு அடிப்படை பேசிக்கான விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த சிமிலர் நியூஸை வந்து இங்கிலீஷில் படிக்கும்போது ஓ இதை தான் இங்கிலீஷில் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் உங்களை வந்து பயமுறுத்தாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்க, அதுக்கப்புறம் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்காக நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பேசிக் புக்குன்னு ஒன்று இருக்குது, என்சிஆர்டி ஸ்கூல் புக்கு, அதாவது சிபிஎஸ்சியினுடைய என்சிஆர்டி புக்ஸ். அந்த என்சிஆர்டி புக்ஸை வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை படித்து வச்சுருந்தீங்கன்னா அதுக்கடுத்த பேசிக் புக் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனல் இயரில் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் வந்து ஈஸியாக சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஒரு உங்களுக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணால் எடுத்து படிக்கலாம். முதல்ல வந்து எடுத்த உடனே பர்ஃபெக்டாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்காதீங்க. அது வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது செய்தியை வந்து நம்ம நுகர ஆரம்பிக்கணும். செய்திகளை வந்து நம்ம சிவில் சர்வீஸுக்குன்னு சில முக்கியமான செய்திகள் இருக்குது, அதை வந்து பின்னாளில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் போன உடனே ஒரு வருஷம் போன உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காலேஜ் படிக்கும் பொழுது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், எடுத்தவொடனே நான் சிவில் சர்வீஸ் ஆஸ்பெக்டில் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்ட்டு போகாதீங்க. உங்களுக்கு வந்து கம்பெனி இருக்காது, மென்டர்ஷிப் இருக்காது, அதனால் சலிப்பு தட்டிடும். முதல்ல ஏதாவது ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் பேசிக்கான விஷயங்கள் பாருங்கள். மாநில அளவில் முக்கியமான விஷயங்கள் என்ன, மக்கள் நலத்திட்டங்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் மாநில அளவுகளில் இருக்குது, செயல்படுது, அந்த திட்டத்தை பற்றி என்ன பேசுகிறாங்க, ஒன்றிய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எப்படி இருக்குது, நாட்டு நடப்புகள் எந்தெந்த மாதிரி முக்கியமான நடப்புகள் இருக்குது, வெளிநாட்டு விவகாரங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நிர்வாக ரீதியான விஷயங்கள் எதை பற்றியாவது பேசப்படுதா, அதுக்கப்புறம் தலையங்கம் வந்து எளிமையாக எழுதியிருந்தாங்கன்னா அது நிர்வாக ரீதியாக அரசு சம்மந்தப்பட்ட தலையங்கமாக இருந்துச்சுன்னா அதை படிங்க. ரொம்ப கஷ்டமாக காம்ப்ளெக்ஸாக இருக்கிற விஷயங்களை படிக்காதீங்க. காம்ப்ளெக்ஸான இருக்கிற விஷயங்கள் வந்து தேவையில்லை. ஒரு ஆடம்பரமான நடை, ஆடம்பரமான, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரே படிக்கிறீங்கன்னா அதில் ஆடம்பரமான ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸாக எழுதின எடிட்டோரியல்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டு தான் முக்கியம். கண்டென்ட்டை நீங்கள் சிம்பிளாக தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அப்போது கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணணும், அதை சிம்பிளாக மாற்றணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சிம்பிளான இடத்துல இருந்து அதை எடுக்கணும். பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை யூனியன் கவர்மெண்ட் லெவலில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அது வந்து நியூஸாக வருது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் எந்த மாதிரியான கோஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, இதை நீங்கள் ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்கள் சிலபஸ் ஸ்பெசிஃபிக்
ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சிலபஸை படிக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமாக படும். அது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நியூஸ் பேப்பர் வந்து தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்காதீங்க. 45 மினிட்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக படிக்கக்கூடாது. டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் நாட் குட். அதனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்குது. 45 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் நியூஸ் பேப்பரில் என்ன வேணுமோ படித்து இது பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன புரியுதோ 45 நிமிஷம் அதுதான் அதோட நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பாட்டுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்குள்ளே உட்காந்து தலையை நுழைச்சி அதில் வந்து நுழைமான் நுண்புலம் வந்து இது பண்ணி நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் ஆக போகிறது கிடையாது. யுவர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு எப்படி வந்து அதை வந்து கன்சியூம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணுமே ஒழிய அது வந்து அளவுக்கு மீறியும் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ணுற தப்பு என்னென்னா நியூஸ் பேப்பரோடையே தவம் கிடப்பாங்க, அது வந்து தேவையில்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் த எக்ஸாம், அவ்வளோதான். எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டு, அந்தந்த பார்ட்டு. நீங்கள் வந்து ஒரு உடம்பு ஒரு பாடி பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், காலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், வந்து உங்களுடைய செஸ்ட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், அப்டமனுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஹிப்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், இப்படி எல்லா பகுதிக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அது மாதிரி தான் நியூஸ் பேப்பர் வந்து கை அப்படின்னா கைக்கு மட்டுமே எக்ஸசைஸ் கொடுத்தா கை மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும், மற்ற எல்லாமே சின்னவனு இருக்கும். பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும், பயன்படுறதும் வந்து பயன்படாமல் போயிடும். அதே மாதிரி நியூஸ் பேப்பராக அதுக்கு எவ்வளோ பார்ட்டு கொடுக்கணும், சிசாட்டாக அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸாக அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், எஸ்ஏக்கு என்ன டைம் கொடுக்கணும், எத்திக்ஸ்க்கு இப்படி டைமை வந்து டைம் தான் வந்து ப்ரிஷியஸ் ரிசோர்ஸ். அதை நீங்கள் எப்படி வந்து சென்சிபிளாக ரீசனபிளாக அலோகேட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு ப்ராப்பர் மென்டர்ஷிப் தேவை. ஸோ அதை நீங்கள் உங்களோட ஒரு ப்ராப்பர் மென்டர் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட டைமை ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டு ஃபஸ்ட் இயர் கண்டிப்பாக கிளாஸ் போக தேவையில்லை, ஏன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க. முடிச்சுட்டு காலேஜை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் போனால் கூட உங்கள் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சின்ன வயசுலேயே இன்டர்வியூ போகும்போது அந்த சப்ஜெக்டை பற்றி அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதை நீங்கள் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆனால் உங்கள் சப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இல்லை திடீர்னு இன்டர்வியூ பேனலில் உங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் யாராவது வரலாம், அவர் ஏதாவது 1-2 சிம்பிள் கேள்விகள் கேட்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை சுத்தமாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சிரமம் வந்து இருக்குது. அதனால் அதை ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி சில கேள்விகள் கேட்டாங்க, என்னால் சரியாக சொல்ல முடியல, உள்ளார ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ என்னோட இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து ஆவரேஜாக வர வேண்டிய மார்க்கோட ஒரு 20 மார்க் குறைஞ்சி போயிடுச்சு. 20 மார்க்குங்கிறது 200 ரேங்க். 200 ரேங்க் இருந்தால் ஐ வுட் ஹவ் பீன் இன் ஐஆர்எஸ் ஐடிஆர் ஐபிஎஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கான பேசிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, மினிமம் நம்ம வந்து ஒரு 75% வந்து டிகிரியில் வாங்கணும், 75-80% வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக டிகிரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சிக்கணும், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பேசிக் லெவலுக்கு டிகிரி ஒரு அந்த டிகிரி படித்த உங்கள் கிளாஸில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அது உங்களுக்கும் தெரியணும். நீங்கள் சிவில் சர்வீஸ் படிக்கிறேன்ற பேரில் டிகிரியை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஃபைனல் இயரில் கிளாஸ் போறது ஒரு ஈவினிங் கிளாஸ் போய் நான் வந்து ஜிஎஸ் முடிச்சு வைக்கிறேன், இல்லை ஒரு ஆப்ஷன் முடிச்சு வைக்கிறேன், இல்லை சிசாட் பேப்பர் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நீங்கள் உங்கள் டிகிரியை ஓரளவுக்கு பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் இது பண்ணியிருப்பீங்க. மற்றபடி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்சிஆர்டியை பேசிக்காக படிங்க. என்சிஆர்டி 6th to 12th, இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் என்சிஆர்டி இருக்கும். ஜாகிரஃபினா 6th to 12th, இந்தியன் பாலிட்டினா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்சிஆர்டி, எக்கனாமி பொறுத்தவரையிலும் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையிலும் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி என்சிஆர்டியை நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே படிங்க. ஆனால் அதுக்காக வந்து காலேஜை சுத்தமாக நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிவில் சர்வீஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ சாலை சிறந்த ஐடியா வந்து கிடையாது. அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த என்சிஆர்டி நீங்கள் படிக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே கூட படிக்கலாம், பட் உங்களோட காலேஜுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபைனல் இயரில் நீங்கள் ஆப்ஷனோ ஜிஎஸ்ஓ ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்கன்னா, இஃப் யூ ப்ரிஃபர் டு கோ ஃபார் கிளாஸ், நீங்கள் கிளாஸ் போகணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் சேவிங் யுவர் டைம் இன் த ப்ரிப்பரேஷன். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சிதம்பரம்.